யாரோ யாரு உன்னை அடிச்சாரோ ஆறாரோ மகஞ்சது ஆறோ. பகல் நேரத்துல ஒரு பொண்ண பலாத்காரம் செய்ய பார்த்தானா? காலையில பேப்பரை பார்க்கவே முடியல, இதெல்லாம் ஒரு செய்தி. பொண்ணை கடத்திக்கிட்டு போய் பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ண ஆட்டோ டிரைவருக்கு 10 வருஷம் தண்டனை. சொல்ற அளவுக்கு ஒண்ணு இல்ல. 16 வயசு ஸ்கூல் பொண்ணு காதலன் கூட ஓடி போயிட்டாலாம். ஒரு ஒருத்தனும் காலாங்காத்தால வந்துருவானுங்க. படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஃபுல் மேக்கப் பண்ணிக்கிட்டு ஓசியில எவனாவது பைக்கு கிடைச்சா போதும் ஏறி உட்காந்துட்டு போயிடுவானுங்க. அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், இது அந்த காலம் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குல்ல, பயம் வேணாமா? இந்த காலத்துல எல்லாமே ஜாஸ்தி தான். நம்ம ஊர் இப்போ பெங்களூர் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நிம்மதியா எந்த இடத்துக்கும் போக முடியல. பார்க்குக்கு போனா அங்கேயே இருப்பாங்க, பீச்சுக்கு போனா அங்கேயே இருப்பாங்க, சினிமாக்கு போனா அங்கேயே இருப்பாங்க, சரி ஷாப்பிங் மாலுக்கு போனா அங்கேயே இருப்பாங்க, சரி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குமே நினைச்சு ஒயின் ஷாப்புக்கு போனா அங்கேயே இருப்பாங்க. என்னது ஒயின் ஷாப்லயே? அது எப்படிடா? நாம பாட்டில் வாங்கலாம்னு நினைக்கிறப்ப நம்ம கூட அப்படியே சேர்ந்து ஒட்டிக்கிட்டு போவாங்களே, கான்சென்ட்ரேஷன் போதில்ல. ஆமாமா, என்னத்த சொல்றது, கலிகாலம். இதெல்லாம் போதாதுன்னு முத்தம் குடுக்கறதுல போட்டியா? கலிகாலம் தான். கலிகாலன்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவளுகளை பெத்த அப்பா அம்மாவை சொல்லணும். என்னங்க கேடுங்க, பொண்ணுங்களை மட்டும் எதுக்கு குத்தம் சொல்லணும்? பசங்க தானே கூட்டிட்டு போறானுங்க, அவளுக்கு தான் வந்து கூட்டிட்டு போறாங்களா? இவளுகளுக்கு எங்க போச்சு அறிவுங்கிறேன். அது நியாயம். அவ 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 இடத்துல இருந்தா இவனுக்கு இந்த மாதிரி பண்ணுவானுங்களா? நாலு முழுக்க யார் கூடியாவது சுத்த வேண்டியது. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச உடனே அவன் மேல கேஸ் போடுறது, ஆனா கோர்ட் அவங்க பக்கம்தான். உங்களுக்கெல்லாம் காதல்னா ஏன்டா அவ்வளவு கோவம்? ஏன் உங்களுக்கு காதல்னா பிடிக்காதா? இந்த பொண்ணுங்கனாலே எனக்கு அலர்ஜினே. அவங்க பக்கம் தலை வச்ச படுக்க மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். என்னத்த பார்க்க மாட்டேன்? நீங்க நினைச்ச பக்கம் தான். இப்ப வந்துடுறேன். அது சரி, ரொம்ப எல்லாம் பேசாதீங்கடா. ஒரு பொண்ணு கிடைச்சா நீங்க கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அது கிடைக்கணும் இல்ல, உங்களுக்கு எல்லாம் போறாமடா. ஆமாண்டா போறாமதான். எங்களுக்கு கிடைக்காத விஷயம் இன்னொருத்தர் கிடைக்கும் போது அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். இங்க யாரும் காதலிக்க கூடாது, காதலிச்சா ஆப்புதான் விட மாட்டோம். சரி நீ சொல்ற. எப்படிப்பா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. நிஜமா காதலிச்சாங்கன்னா நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா அது இதிலே 4 பேரை பாப்பாங்க, 3 பேரை காதலிப்பாங்க, 2 பேர் முன்னாடி சுத்துவாங்க, கடைசியில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எலிச்சம் வேணா கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆமா, இது டீயா இல்ல கிளாஸ் கழுவுன தண்ணியாயா? தண்ணிதான் தண்ணிதான். தீந்து போச்சு. புது புக் வாங்கணும், அதுக்குதான் 20 ரூபா. புரியுதா? கொடியில காயப்பட்டதை திருடி எடுத்துட்டு வந்துட்டேன். பேண்ட் கிரீன் கலர்ல இருந்தா நல்லா இருக்கும்ல, வயல்ல கொண்டு போய் வச்சா காக்கா பயந்து ஓடிரும்ல. இதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குண்டா. நீ வேணா பாரு, பொண்ணு கிட்ட எப்படி பேசி டீல் பண்றதுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து பேசுவாரு, அப்புறம் ஊர்க்காரங்க பேசுவாங்க. இதனாலதான்டா உங்களுக்கு எல்லாம் கேர்ள் ஃபிரெண்டே இல்ல. போட, ஒழுங்கா வேலைக்கு போட. நீ போட. எனக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியமெல்லாம் இல்லடா, ஏன்னா வேலை குடுக்கறவன்டா. அது உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ நல்லா வேலை குடுப்பேன்னு. வச்சனு ஏய் விடுறா, இத சாப்பிடுங்கடா. என்னடா இது? பால் பாயசண்டா? ஆத்தா தெரியல, போண்டாடா. இந்த எனக்கு வேணா உன் போண்டா, வேணாம்னா விடு, ஒண்ணு லாபம். இந்த வெங்காயத்தெல்லாம் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும் போது செம டேஸ்டா இருக்குல்ல. நல்லா சூடாவா இருக்கே? சூடெல்லாம் இல்ல, ஆறிடுச்சு. சரி அப்படின்னா ஒண்ணு சாப்பிடுறேன். வேண்டாம் அண்ணன், இந்த அப்படி. இதுக்கு முன்னாடி போண்டாவே பார்த்தது இல்லையோ? போண்டா சூப்பரா தான் இருக்கு. காலையில ஆயில் ஐட்டம் சாப்பிட கூடாது, பிரஷர் ஏறிடும். அப்புறம் 2 லட்டு வாங்கி தரேன், கொலஸ்ட்ராலும் சுகரும் ஏறிடும். நான் போய் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வரேன். பை தி பை, ஐ அம் துஷார். எல்லாம் முடிஞ்சதுடா,
இன்னைக்கு அவன் கரெக்ட் பண்ணிடுவான். ஐயோ டே, ஏற்கனவே அவ கரெக்டான மாதிரி தாண்டா இருக்கா, போய் சொன்னதும் ஓகேன்னு சொல்றுவா. அவங்க ரெண்டு பேரும் நமக்கு முன்னாடி ஒன்னா சேர்ந்து போறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கும். ஒன்னும் நடக்க போறது இல்லடா, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஹாய், ஐ அம் துஷார். நான் ஒண்ணுதான் பார்க்க வந்தேன், எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். எனக்கு இப்ப வேலை இருக்கு. பச்சை பச்சை மேட்சா இருக்குல்ல, என்ன இல்லையா, எங்க போறேன் இரு. நாசமா போச்சு. டேய், நீ என்னதான் பண்ண? அவ சாப்பிட்ட போண்டால ஒரு சின்ன பாம் வச்சேன். பாமா? இவ எப்ப பார்த்தாலும் வண்டியில தான் போறா. ஹரி, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்டா. முஜே குச் கேக்னா ஹே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா பண்ற? பைக்க கொஞ்சம் ஆல்டர் பண்ணிருக்கமா. என்ன எழுதி ஓட்டிருக்க? இதுவா, இது முஜே குச் கேக்னா ஹே, அதாவது ரோட்ல ஒழுங்கா ஓட்டணும்னு அர்த்தம். ஸ்கூட்டர் கடிவு வச்சிருக்கான், சே மஞ்ச பெயிண்ட் வேற அடிச்சு வச்சிருக்கான். அப்பா, நான் உங்க வண்டி எடுத்துட்டு போறேன். நான் ஆபீஸ்க்கு போகணுமாப்பா? நான் இப்ப வந்துடுறேன்ப்பா. சரி, எங்க அவசரமா போற? நான் கவிதாக்கு போறேன்ப்பா. கவிதாவா? யார் அந்த கவிதா? ஐயோ, கவிதாங்கிறது பொண்ணு இல்லப்பா, தியேட்டரோட பேரு. கவிதா கூட சினிமா போனதா ஆசை, அதுக்கு அவ ஒத்துக்கணும்ல. சினிமா பார்த்து சுத்திக்கிட்டே இரு. போ போ, நானும் உன் பின்னாடியே வருவேன். பார்த்தாலா இல்லையா?
தில் தோ பாகல் ஹை, இதயம் பைத்தியக்கார தனமானது. எஸ். என்ன திருவிழா முடிஞ்சதா? இன்னும் முடியல, இதுக்கப்புறம் தான் முடியும். ஓ, பிரேயர் காலையில பண்ணுவீங்களா இல்ல மத்தியானம் பண்ணுவீங்களா? மத்தியானம் முடிஞ்சு ராத்திரி தான். ஓ, அம்மா உங்க வீட்டுல என்ன சாப்பாடு போடுவீங்க? சிக்கன் பிரியாணி. ஓ, உங்க வீட்டுல பெருசா பண்ணிருப்பாங்களே. ஆமா ஆமா, எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா? 10 நாள் வெறும் கொண்டாட்டமாவே இருந்துச்சு. ஓ, கடைசி நாள் என்ன இருந்துச்சு? கடைசி நாள் என்ன, எல்லாம் வழக்கப்படி பண்ற மாதிரி தான். பொங்கல் வச்சு பூஜை பண்ணாங்க. ஏன் வாயாலையும் சொல்ல வச்சுட்டானுங்களே. எனக்கு இந்த சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ரெண்டு பேரும் வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு நான் காஃபி வாங்கி தரேன். வாடா போலாம். டேய் சொட்ட தலையா, வாடா போலாம். டேய் இங்க வாடா. சும்மா வாடா போடலாம், என்ன கூப்பிடாத. என் அப்பாவும் ஆத்தாவும் எனக்கு ஒரு நல்ல பேரை வச்சிருக்காங்க. அது என்ன பேரு? கால் மீ வில்ஃபன் டிசோசா. சசி பையன் எப்படா டிசோசாவா மாறினா? டேய் அப்படியெல்லாம் இழுத்தா இது உடஞ்சிரண்டா. சரி சரி, மெதுவா வா. டேய் சீக்கிரமா இழுடா. அட வாடா. நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது. எதுக்கு? நம்ம பண்றது என்னமோ லோக்கலா இருக்குடா. என்ன லோக்கலா? மதியான சோத்துக்கே வழியில லோக்கல்ன்றிய, வேலைய பாடுற. எல்லா வேலையையும் முழு மனசோட பண்ணும்டா. சும்மா உட்காந்துட்டு இருந்தா எப்படி சாப்பிடுவ? எவனாவது கொண்டு வந்து கொடுப்பானே என்ன? அதுவும் இவனுங்களா? நல்ல வேலை சரியான இடம் இருக்கான்னு கேட்டானுங்க. எப்படா நீ இதெல்லாம் பண்ண? அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. சரியான இடம் வேணும்னா இருக்கிற இடத்த வச்சு ஏமாத்தணும், புரியுதா? ஆமா, என்ன இது? என்னது? டேய் பைப்புக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டேன். செப்டிக் வேஸ்ட். என்னது? டேய் பாத்ரூம் வேஸ்ட்டா? பாத்ரூம் வேஸ்டா? ச்சே, ஏன் இவன் போவே மாட்டானா? நான் இதுக்கெல்லாம் வர மாட்டேன். போறேன். அண்ணா ரெடினே, இப்ப ஆன் பண்ணுங்க. ச்சே, இவன் என்ன அப்படி பண்றான்? டேய் கேவலமான வேலை எல்லாம் பண்ணாத. என்ன அசிங்கமா இல்ல உனக்கு? எதுக்குடா அசிங்கம்? இப்ப சொல்லு, இதுல அசிங்கம் இருக்கா? இதுல எந்த நாதமும் இல்ல. டேய் யாரோ வராங்கடா. இவங்க எல்லாம் எதுக்கு வராங்க? டேய் ஏறுடா, ஏறுறா. அப்ப இத கட்டிக்கிட்டு ஏறنا போறோம். டேய் அதுல இல்லடா, உட்காரறா. இங்க உட்காந்தா போதுமா? டேய் அத சொல்லலடா, ஏறி உட்காரு. அத சொல்ல இல்ல. டேய் லூஸ் இங்க வாடா. நான் வண்டி ஏற்றறேன், அவன் உங்க கிட்ட அடி வாங்கிட்டு வரட்டும். டேய் நில்லுடா. டேய் என்ன விட்டு போகாதீங்கடா, நில்லுடா. டேய் 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 நில்லுடா. டேய் நிறுத்தாத, நிறுத்தாதரா. டேய் நீ எங்கட போற? என்னாச்சுங்க? அந்த கறி வேஸ்ட் எல்லாம் தூக்கி இங்க போட்டாங்க. என்னது இங்க போட்டியா? பின்ன உன் தலையில போட்டுமா? என்ன வேலைடா பண்ணிருக்க? இங்க எல்லாம் குப்பையை போடுவாங்களா? நீ எல்லாம் சிக்கன் சாப்பிடறல? நிறைய சாப்பிடுவே. அந்த குப்பையில எங்க போடுவ? எங்க போடுற? இப்ப கட்டடா. இது எல்லாத்துக்கும் நீ கடைசியில பதில் சொல்ல வேண்டியது இருக்கண்டா. நீ பண்ண வேலை கொஞ்சம் கூட சரியில்லடா. ஏன் அவன் பண்ணதுக்கும் நம்ம பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? டேய் நாமளா அத நடக்கலாம். அங்க பர்ற வேலையை காலையில ஆரம்பிச்சிட்டான். உலகத்துல இருக்கிற பெரிய குப்பை இவன்டா. இவனை எங்கடா எடுத்துட்டு போய் கொட்டுறது? பாரு யாரா இது? மைனரா? தங்க செயின் எல்லாம் போட்டிருக்காரு. டேய் இன்னும் போல நீங்க. மத்தியானம் சாப்பிட்டீங்களா?
கோவில்ல அன்னதானம் எதுவும் இல்லையா? கிண்டல் பண்ணாதீங்க சார். ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதுவும் கோவில்ல சாப்பிட்டா புண்ணியம் கிடைக்கும். ஆமா, பணமும் லாபம். டேய் நிறுத்துற, உன்கிட்ட இருந்து நாங்க எதுவும் வாங்கலல்ல. கை கலாம் நல்லதான இருக்கு, போய் ஏதாவது நல்ல வேலை செய்யறான்ல. என்னமோ இவன் கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி சொன்னாங்க. டேய் வாடா டீ குடிக்கலாம். எங்க இங்கயா? சேய், என் வீட்டு நாய் கூட இங்க வந்து குடிக்காது. கேண்ட்ரி ஃபெலோஸ், அந்த டீ அடிக்கிற நாயரை பாரு. அவன் கேரளால இருந்து வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் குளிக்கவே வேற தெரியுமா? அவன் கடை கிளாஸ்ல நோய் கிருமிகள் பெத்து குட்டி போட்டிருக்கு. ஓ, அப்ப சாரி என்ன பண்ணுவாரு? பர்கர், பீட்சா, சாண்ட்விச். நீ சாப்பிட கடையோட ஃப்ரெண்ட மட்டும் தானே பாத்திருக்க? ஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி, பேக் முனிசிபாலிட்டி. இவெல்லாம் என்ன சாப்பிடறான்னு தெரியுமா உனக்கு? ஒரு பீஸ் ரொட்டி துண்டும், அதுக்குள்ள கொஞ்சம் கேபேஜும், தக்காளி கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், எல்லாத்தையும் வெட்டி போட்டு அதுக்கு மேல இன்னொரு ரொட்டி துண்டை வச்சு மொத்தமா உள்ள அனுப்புவானுங்க. பில்லு எவ்வளவு தருமா? 500 ரூபாய் போடுவானுங்க. பணக்காரனுங்க ஏமாத்துறதுக்காகவே செஞ்சு வச்சிருக்கானுங்க கூட இவங்களுக்கு தெரியாது. போன வாரம் தான் ஒரு ஹோட்டல்ல முன்னாங்க பழைய கறியை சமைச்சதுக்காக. அது ஏன் தெரியுமா? சிக்கன் எடுத்து சாப்பிடும் போது அதுக்குள்ள இருந்து இவ்வளவு பெரிய புழு வந்ததுன்னு சொன்னாங்க. சிக்கன் காலையும் ரக்கியும் தின்றதுக்கு முன்னாடி டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்ட நீ இப்போ பீட்சா அது இதுன்னு பேசுற. நயன் தர, சாரி, ஹாய். எப்படி என் கிளாஸ் எப்படி இருக்கேன்? வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் பெப்சி தான் குடிப்பேன். ஆனால் இன்னைக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டும், என்ன ரெட் புல் மட்டும் தான் குடிப்பேன். ஹாய் ஹரி, போன வாரம் நீ இங்கே தான் இருந்தியா? நான் இங்கே தான் இருந்தேன். கரெக்டு தான், நான் இல்லை, நான் பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூர் போயிருந்தேன். கிளைண்ட்டுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம், அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் பெங்களூர் போயிருந்தேன். எனக்கு ட்ராவலிங் தான் ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியும்ல. பாம்பே, டெல்லி, கல்கட்டா, இப்படி எல்லா இடத்துக்கும் நான் நிறைய தடவை போயிருக்கேன். கடையில் கிருஷ்ணால வரலாமா? அவன் வேலை எங்கன்னு சொன்ன? பெங்களூர். அவன் யூஸ் பண்ற போன பாத்தியா? சைனா செட். ஓ, கேரண்டி. நம்மள மாதிரி ஆண்கள் எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய போனை தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டேப், சாம்சங் டேப். பாரு வாட்ஸ்அப், ஏதாவது ஒன்ன சொல்ற, எல்லாத்தையும் சொன்னா எப்படிடா பார்க்க முடியும்? பாரு நீ வாட்ஸ்அப் பாறேன். வாட்ஸ்அப் இல்லடா, வாட்ஸ்அப். அதான் நீ இமேஜ் எடு. டேய், யா இமேஜ் டேமேஜ் பண்ணாதடா. நாம இதுல இருந்து போட்டோ எடுக்கலாம், ஆன்லைன்ல பேசலாம். இப்படி வசதி இருக்கிற இதுக்கு பேரு தான் டேப். எப்படி? ஏய் டேய் போலீஸ், என்னடா? டேய் டேய், ஜக வாங்கிக்கலாம்டா, வந்துருங்கடா. யாரா பொண்ணுங்களை போட்டோ எடுத்தது? அவ மட்டும் முன்னாடி வந்து நில்லு. நீதான் போட்டோ எடுத்தியா? இல்ல சார். அப்புறம் நீ எதுக்குடா முன்னாடி வந்த? எஸ்கியூஸ் மீ சார். பொண்ணுங்களை போட்டோ எடுக்கிறது தான் உங்க ஹாபியா? நான் போட்டோ எல்லாம் எடுக்கல சார். ராஸ்கல், உண்மை சொல்லுடா. இப்ப சொல்லணும் யாரு? ஐயோ இல்ல சார். உன் பேர் என்னடா? என் பேரு சுசீலன் சார். சுசீலன், பேரெல்லாம் நல்லாதான் இருக்கு. உன் பேர் என்னடா? என் பேர் உண்மை நம்பி சார். உண்மை நம்பி. அப்ப உண்மையை மட்டும் தான் பேசுவேன். ஆமா சார். உன் பேர் என்னடா? ஹரிச்சந்திரன். நல்ல பேர் வச்சுக்கிட்டு இப்படி. நீங்களா எங்கடா இருக்கீங்க? டீசன்ட் தெருவுல சார். எங்க? டீசன்ட் தெரு சார். இப்ப எடுத்த போட்டோ விடு. டீசன்ட் தெரு போட்டோலாம் எங்ககிட்ட இல்ல சார். என்னடா இல்ல இல்ல, சத்தியமா எங்க கிட்ட இல்ல சார். ஆமா இல்ல சார், உண்மையிலேயே எங்க கிட்ட இல்ல சார். ஏய் ஓட்டன்னு வெச்சுக்க. உண்மையா இல்ல சார், நம்புங்க சார். இதுல எப்படி சார் போட்டோ எடுக்க முடியும்? என்னடா அது? உன் போன் எங்கடா?
சார் ஃபோனு இது எடுக்கிறதுக்கு எதுக்குதா எவ்வளோ நேரம்? இதெல்லாம் ஒரு ஃபோனு வச்சு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நீ மட்டும்தான் பாக்கி, எங்கடா உன் ஃபோனு? என்கிட்ட ஃபோன் இல்ல சார். ஃபோன் எடுறா. ஃபோன் எல்லாம் இல்ல சார். சார் 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 அவன் அடிக்கிறதுக்கு சார் உண்மையாவே ஃபோன் இல்ல சார். டேபு டேபு ஸ்மார்ட் போன் இவனங்கிட்ட எல்லாமே இருக்கு சார். டேப் எடுறா. ஃபோனே இல்லன்னு சொல்ற டேப் எப்படி சார்? போட்டு கொடுத்து வேஸ்டா போச்சே. ரெண்டாம் தேதி ஐயப்பன் கோயில், ஒன்பதாம் தேதி விநாயகர் கோயில், இருபதாம் தேதி முத்துமாரியம்மன் கோவில்ல பிளானு. இந்த கோவிலுக்கெல்லாம் போய் உண்டியல உடைச்சி கொள்ளையடிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? சார் சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார். என்னன்னா காதுல பூ சுத்தி இருக்கேன் சார். அன்னதானம் லிஸ்ட் சார். அது அன்னதானமா? இல்ல சார், நாங்க மதியான நேரத்துல மேக்ஸிமம் கோயில்ல தான் அன்னதானம் சாப்பிடுவோம். என்னைக்கு எந்த கோயில்ல போனா சாப்பாடு கிடைக்கும்ன்ற பிளான்? சார், பொண்ணுங்களை கிண்டல் பண்ற ஒருத்தனை புடிச்சிட்டு வந்திருக்கோம் சார். சந்தீப்பு கஷ்டண்டா. டேய், உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அப்புறமா கொடுக்கறேன். இனிமே உங்களை லேடிஸ் காலேஜ் வாசல்லையோ விமன்ஸ் ஹாஸ்டல் பின்னாடியோ உங்களை நான் பார்க்க கூடாது. கவர்மெண்ட் பஸ்ஸோட பின்னாடியோ பிரைவேட் பஸ்ஸோட முன்னாடியோ பார்த்தா அப்புறம் முட்டிக்கு கீழே காலே இருக்கு. நல்லா இருக்கும். ஓகே சார். சந்தீப், ஏறு வண்டியில, பத்திரமா ஏறு. கூட்டிட்டு வா. ஓகே, வண்டியில போறேன் சார். உங்களோட பேர் என்ன சார்? என் பேரா? நான் எஸ்ஐ சாந்தன். ரொம்ப நல்ல பேரு இல்லையாடா? வாய மூடு. டேய், இந்த புடி குடி. டேய், எந்த பிரச்சனை அதனால எங்கிட்ட சொல்லு. ஏ மச்சி, நீ என்ன நம்பலாம்டா? டேய், அவ போனா போகட்டும்டா, இங்க எக்கச்சக்கமான பொண்ணுங்க இருக்குடா. என்ன பாரு டேய், ஒவ்வொரு பொண்ணுங்களையும் நான் சும்மா பந்து மாதிரி பந்தாடுறேன் தெரியுமா உனக்கு? ஆக்சுவலி வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அவ எப்பயுமே என் முன்னாடி தான் இருந்தா. அவ பக்கத்தில் போகவோ அவள்கிட்ட பேசவோ என்னால் முடியலடா. ஆனா நான் அமைதியா அவ கூட பேசிக்கிட்டே இருந்தேன். என்னோட மனசை அவ கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா. ஒரு தடவை கூட நாங்கள் பேசிக்கலனாலும் அவளுடைய கண்ணு எனக்கு நிறைய எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு. கடைசியில் அவகிட்ட நான் பேசவும் சொல்லவும் முடிவு பண்ணேன். கஹோனா பியார் ஹே, என்னை காதலிக்கிறேன்னு சொல்லு. அண்ணா அண்ணா, கொஞ்சம் தள்ளி போங்க, நான் பேசு. அன்னைக்குதான் நான் அவளை கடைசி தடவையா பார்த்தேன். அப்புறம் இது வரைக்கும் நான் அவளை பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியல அவள் என்னை விரும்புகிறாளா இல்லையான்னு. இருந்தாலும் இப்ப கூட நான் அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வண்டியை விட்டு எங்க போனா? இருக்கல கூட
தெரியுமா உங்களுக்கு? தெரியும். 2 மாசத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன். 2 மாசத்துக்கு முன்னாடியா? இறந்தே 2 வருஷம் ஆச்சு. ரெண்டு வருஷமா? உங்களுக்குள்ள எப்படி பழக்கம்? நாங்க ஒன்ன படிச்சோம். ஆமா, பிஎஸ்சி கோச்சிங். நீ என்ட்ரன்ஸ் கோச்சிங் தானே படிச்ச? அது வந்து எல்லாமே ஒரே பில்டிங் தானே? நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோ, அவர் செகண்ட் ஃப்ளோ, எல்லாமே இருந்துச்சு. அண்ணா, 1D. அட, இங்க பஸ் ஸ்டாப் இல்லையா? அந்த பக்கம் போன கொஞ்சம் முன்னாடி ஒரு டீன்னு சொன்னேன். நீங்க வெள்ளக்காரங்க எனக்கு தெரியாது. இருங்க, கொண்டு வர. கிழிஞ்ச காப்பி கசக்குதையா? அண்ணா, கம்மநாட்டி. யாரா கம்மநாட்டி? அறிவு கட்டவனே போடா. வெள்ளக்காரன் பொண்ணா பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. காலு முளைச்ச மாதிரி என்ன ஒரு பேச்சு. என்ன கிடைச்சது? என்னடா கிடைச்சது? இவ்வளவு நாள் சுத்தினதுல ஏதாவது கிடைச்சதா? ஒரு போண்டா கூட கிடைக்கல. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? உன் கையில 1 ரூபா கூட இல்ல. காசு இருந்தா தான்டா எல்லாமே கிடைக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையான காதலுக்கு காசெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அப்படிப்பட்ட காதல் எங்கடா இருக்கு? எல்லாம் நடிக்கிற பொண்ணு தானே இங்க இருக்காளுங்க. நடிக்காத பொண்ணுங்களும் இருக்காங்கடா. எங்க இருக்காங்க? நான் யாரையும் பார்க்கல. உண்மையான காதலுக்கு என்னைக்குமே ஒரு மதிப்பு இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப மதிப்பு தான். அது வாங்குறதுக்காவது உங்ககிட்ட காசு இருக்க? டேய், இங்க காதல பத்தின கிளாஸ் எடுக்கிறதுக்காக வரல, காசு சம்பாதிக்கிற விஷயத்த பத்தி பேசுற. எப்படி, பேங்க்ல கொள்ளையடிக்கிறதா? அட போட. அப்ப ஏடிஎம் உடைச்சிடலாம். அடச்சே, இப்பெல்லாம் ஏடிஎம் எல்லாம் உடைக்கவே முடியாது. அப்படி பண்ண அடுத்த செகண்டே மாட்டிப்போம். அப்போ ஏடிஎம் மொத்தமாவே எடுத்துட்டு போயிடலாமா? இந்த ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறவங்க கிட்ட இருந்து புடிங்கலாமா? போதும், நிறுத்துடா. இப்ப நான் நிம்மதியா வாழ்றது உங்களுக்கு பொறுக்கல இல்ல? ஏடிஎம் உடைக்க போறானுங்களாம். ஹை கிளாஸ் திருடனுங்களே பிடிச்சிடறானுங்க. இல்லீகலா எதுவும் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம பேர்ல எந்த ஒரு கேஸும் இல்ல. நீங்களா ஏதாவது ஒரு கேஸ போட்டுறாதீங்க. என்னால ஜெயிலுக்கு எல்லாம் போக முடியாது, பிளீஸ். அப்படி யார புடிச்சாங்கன்ற? கோடி கணக்குல ஊழல் பண்றாங்களே, அவங்கள எல்லாம் என்ன பண்றாங்க? 1 வாரத்திலேயே தப்பே பண்ணலன்னு வெளியே வந்துடுறானுங்க. அவங்க முன்னாடி நம்மலாம் கொசுட. அவங்களுக்கெல்லாம் ஆள் பலமும் பண பலமும் இருக்கு, அவங்கனால முடியும். அப்படின்னா கூடிய சீக்கிரமே நம்ம பணக்காரர்களாக பார்க்கலாம். அப்படின்னா ஈஸியா திருடலாம்ல? மூளை ரொம்ப வழியுதுற. ஐயோ, ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்கும் சிரிக்கிறது. சரி, நான் இப்ப வரேன்டா. எங்கடா போற? நான் வந்துடுறேன். எங்கடா போற? அது நான் வரேன்டா. இவன் தனியா எங்கதான் போறான்னு தெரியலையே. டீ குடிக்க போலாம். மெகு நானும் ஒட்ட வச்சு ஒளிஞ்சிட்டு இருந்த எனக்காக என்ன ஸ்கூட்டர்ல ஒட்டி வச்சிருந்த ஸ்டிக்கர் மெகுனா?
ஐயோ, அது என் கசின் ஓட்டுனா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ என்னுடைய மெசேஜ் ஸ்டெப்னியில் ஓட்டினது பார்க்கலையா? ஆ, அதெல்லாம் பார்த்தேன். இவ்வளோ சின்னதாக ஓட்டியிருந்தீங்கன்னா எப்படி படிக்கிறது? ஓ, அப்படியா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டால், அதாவது நான் லவ், ஆமாம், ஐ லவ் யூ. இது பாருங்க ஹரி, எல்லாருமே இப்படி தான், திடீர்னு லவ், மேரேஜ். ஓ, இங்கே பாருங்க, உங்களுக்கு இப்போ எதுவும் வேலை இல்லை. டேடி ரொம்ப பாசிட்டிவ் தான், லவ் மேரேஜில் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை எப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? வேலை இல்லைன்னு சொல்லணும், பணம் இல்லைன்னு சொல்லணும். உங்களுக்கு இப்போ தேவை ஒரு வேலை தான், அது இல்லை. அப்புறம் டேடிக்கு தேவையானது ஸ்டேட்டஸ், பணம், பேங்க் பேலன்ஸ், வேலை. அதனால நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துடலாம். அப்புறமா மேரேஜை பற்றி யோசிக்கலாம். சரி, அப்புறம் பார்க்கலாம். ஹரி, ஹரி, நான் சொல்கிறத கேளுங்க. போடி. ஹரி, டேய் டேய் ஹரி, உன்னதாண்டா, டேய் நில்றா, என்னடா கூப்பிட கூப்பிட போயிட்டு இருக்க? டேய், எங்கடா போன? இல்லடா, இங்கதான் பக்கத்துல. நாங்க எல்லாத்தையும் பாத்துட்டோம், போய் சொல்ல வேணாம். நான் காதலிக்கிற பொண்ணா பாக்க போயிருந்தேன். கேட்டியாடா, இவன் காதலிக்கிற பொண்ணா? டேய், காதல் நமக்கு ஒத்து வராதுன்னு தெரியும்ல. காதலிச்சாதானே ஒத்து வருமா வராதான்னு தெரியும். நீ பேசினது எல்லாத்தையும் கேட்டேன். பெரிய வீடு, குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல், ஐயோ எவ்வளவு பணம், அவ்வளோ பேங்க் பேலன்ஸ். பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பாக்குறேன். பேங்க் பேலன்ஸ் பார்த்தது இல்ல. பர்ஸ்ல ஒரு ரூபாய் இல்ல, இவனுக்கு பேங்க் பேலன்ஸ் வேணுமா? இத நீயே வச்சுக்க. டேய், முதல்ல நமக்கு பணம் தானடா தேவை. பணம் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்க, 1000 பொண்ணுங்க நம்ம பின்னாடி சுத்தம். சொல்றத புரிஞ்சுக்கடா, வாடா போலாம். எனக்கு எல்லாம் தெரியாதடா காதலிக்க. என்னடா காதலு, அவளும் போயிட்டா. அவளை பார்த்தா பழைய என் லவர் மாதிரியே இல்ல. ஆமா, ஆனா அன்னைக்கு நான் ரொம்ப காசு செலவு பண்ணிட்டேன்டா. ஆமாமா, இந்த மாதிரி எவ்வளவு பொண்ணுங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு பாரு. நீ படுற பாரதி நகருக்கு பக்கத்துல பழைய கிணத்துல இருந்து பஞ்சலோக விக்கிரகம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பல கோடி ரூபாய் இருக்கும்ல? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பார்த்தாலே தெரியுது. முட்டாளுங்க, அப்படி கிடைச்சாலும் மறைச்சு வச்சிருவானுங்க. இதெல்லாம் வெளியில சொல்லணுமா என்ன? சொல்லி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாமே லீக் ஆயிருக்கும். இருந்தாலும் எவ்வளவு கோடி இருக்கும், வாழ்றதுக்கு அது மட்டும் இருந்தா போதும். நீ என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்க? இது எங்க கொண்டு போய் விற்பாங்க? மாட்டனா உள்ளே இருக்க வேண்டியதுதான். அப்படிலாம் எதுவும் இல்லை, பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஓ, கிணற வெட்டினவங்க தான் பார்த்துருக்காங்க. ஓனரும் அங்கே தான் இருந்திருக்கான். கிடைச்சதான் 3 பங்கா போட்டிருக்கலாம். ஷி, மூளை இருக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போம்னு சொல்ல முடியாது. திருட்டு பொருளாக இருந்தா போய் ஜெயிலில் இருக்கணும். எல்லாமே திருட்டு பொருளாக இருக்காது. பழைய காலத்தில் இருக்கிற நிறைய பொருட்கள் நிறைய இடத்துல இருக்கும். ஆமாம் ஆமாம், பழைய காலத்து ராஜாங்க போட்டிருப்பாங்க, அவங்களால எடுத்துருக்க முடியாது. பழைய அரண்மனையில, நிலவறையில, கிணத்தடையில, இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த காலத்துல கிணத்துல தண்ணி எடுக்க மட்டும் உபயோகப்படுத்தல, அதுக்குள்ளதான் சுரங்க பாதையே இருக்கும். பல இடங்கள்ல இருந்து அரண்மனைக்கு போறதுக்கு வழியும் இருக்கும். பல ரகசியங்களை சுரங்க பாதையில தான் மறைச்சு வைப்பாங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இதுக்கெல்லாம் சரித்திரம் படிக்கணும்பா. சரித்திரமா? மாமா, இப்ப அந்த மாதிரி புதையல் இருக்கிற இடம் இருக்கா? போய் தேடி பாரு. அந்த கதிர்வேல் மலை பக்கத்துல இருக்கிற பழைய அரண்மனையில இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. ஓ, அதுக்கெல்லாம் கஷ்டப்பட என்னால முடியாதுப்பா. கதிர்வேலன் மலை. இனிமே ஏடிஎம் வேண்டாம்.
என் பேர் மோகன் ஜதாரோ. போலீஸ் ஃபைல்ஸில் என்னுடைய பட்ட பேர் மாஃபியாவோட ராஜா. வெல்கம் டு தமிழ்நாடு மிஸ்டர் மோகன் ஜதாரோ. மும்பைக்கு நீங்கள் தானே டான்? நோ, நெவர் கால் மீ டான். ஐ ஆம் நாட் அ டான். ஐ ஆம் தி ஃபாதர் ஆஃப் ஆல் டான்ஸ். ஓகே, லெட் அஸ் டாக் த டீல். மிஸ்டர் மோகன் ஜதாரு, பா ஸ்டஃப் எடுத்துருவா. ஓகே, டெஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, தட்ஸ் குட். எங்களுக்கு ஓகே தான். இப்போ சொல்லுங்க. ஏற்கனவே சொன்னது தான், ஒரு மாற்றமும் இல்லை. 3C. அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் குறைக்க பாருங்க. மோகன் ஜதாரோ சொன்னதா? சொன்னதுதான். மூணுன்னு சொன்னா மூணு தான். எத்தனை தோலை இல வச்சு ஒரு லிட்டர் ஹஷிஷ் ஆயில் கிடைக்கும் தெரியுமா? இதுல ஒவ்வொரு துளிக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சரியான விலை இருக்கும். உங்களுடைய அழைப்பை ஏற்று நான் இங்க வந்தது உங்களோட பாக்கியம். ஹெல்தி பிசினஸ் இல்லைன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். நடந்து நடந்து கால்ல தான் முள்ளு குத்துது. எந்த இடத்துக்கு போறேனே தெரியலடா. வாய மூடிட்டு சீக்கிரம் நடடா. எப்படிடா வர்றது? பாத்து நட. மேல வழி இருக்குடா. சுனாமி வந்தப்ப மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போயிருக்கோம், அதனால தானே இருக்கு கிணறு தான். இந்த சுனாமி வந்தப்ப எல்லாமே அடிச்சிட்டு போயிருந்தா இன்னும் நாம என்னதான் பண்ணிருக்க முடியும்? அந்த கிழவன் இந்த கிணறு தான் சொன்னா போல இருக்குடா. டேய், சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சரி சரி, நல்லா தேடி பாருங்க. டேய், நீ அந்த பக்கம் போய் பாரு. டேய் வா. என்னடா? டேய், ஒரு மனுஷன் கூட இங்க வரவே இல்லடா. இதுக்குள்ள நிச்சயமா பணம் இருக்கும்டா, கன்ஃபார்ம். இதுலயா? கிட்ட வாங்கடா. நான் இப்ப சொல்ல போற விஷயம் ஒரு ஈ காக்காக்கு கூட தெரியக்கூடாது. நீ சொல்றது எங்களுக்கே புரியல, அப்புறம் எங்க இருந்து ஈ காக்காக்கு தெரியும்? வந்துட்டான் பஞ்சு டைலாக் பேசுறதுக்கு. என்னடா விஷயம்? நீ யாருங்க? ஏன்னா நானா? ஏன்டா நீங்க யாராவது போவீங்கன்னு பார்த்தா என்ன கூப்பிடுற? பிரமாதம். நீ தானடா பிளான் எல்லாம் போட்ட. பிளான் மட்டும் தான் என்னால போட முடியும். அதோ இவனை போ சொல்லு. ராத்திரியில பாத்ரூம் போறதுக்கே பயப்படுவேன், என்னால முடியாது. என்னது, ராத்திரியில பாத்ரூம் கூட போக மாட்டியா? டேய், ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு அப்படியே போக வேண்டியதானே. ஏதாவது சொன்னா அப்படியே காணாம போயிருவான். டேய், இங்க பாரு, இத பாத்தியா? நீ இதுக்குள்ள போக வேண்டாம். உன் பாடி வெயிட் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நானும் போக மாட்டேன், ஏன்னா என் பாடி வெயிட் அதிகமா இருக்கு. அந்த சுசி இருக்கான்ல, அவனுக்கு வெறும் வாய் மட்டும் தான், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். அவன் நினைச்சானா இதுக்குள்ள போக முடியும் இல்ல? நீ எதுக்கு கவலைப்படாத, அவன் வரும்போது நான் சொல்றேன். டேய், இதுல அசால்ட்டா இறங்கலடா, இதுல மிரிச்சு அப்படியே ஏற வேண்டியதானே. அவன் பாடி வெயிட் கம்மியா தானே இருக்கு. இப்படி புடிச்சு இப்படி புடிச்சு இப்படி ஏறணும். அப்படியே மெதுவா தள்ளு பார்க்கலாம். அப்படிதான் விட்டுறதுடா. மெல்ல யா விக்கெட் உன் மேல தான். நான் வரேன், நான் வரேன். அப்படியே போ போ. அப்படிதான் கேரி. அப்படியே செத்துடா. பாத்து பாத்து. ஏய், தள்ளு விட்டுறடா. அம்மா ஐயா, கைய புடிச்சிடா. போ கரெக்ட்டா போ. அம்மா இந்த மாதிரி பண்ணா சரியா வரும். அடி நான் சிக்கிருச்சு. என்னடா தர தட்டிச்சா இல்லையா? இன்னுமா லேண்ட் ஆகல? வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்.
டேய், உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல. நான் இப்ப உயிரோட இருக்கிறது ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் தான்டா. டேய், நல்லா தேடி பாறா. பாறா. டேய், இங்க ஏதோ வெளிச்சமே இல்லடா. ஒரே இருட்டா இருக்கு. டார்ச் லைட் அடிச்சு பாரு. என்ன ஏதோ டார்ச் கையில குடுத்தா நம்ம மாதிரி பேசுறீங்க? அப்ப லைட்டர் ஏத்தி பாரு. இறா பாக்குறேன். அச்சோ, எனக்கு மூச்சு அடைக்குதுடா டேய். அதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு வா. டேய், சீக்கிரம் பாறா. டேய், நான் மேல வரேன்டா. டேய், ஒண்ணு வேணாம், நல்லா தேடி பாத்துட்டு வா. என்னடா ஒரு சோப்பு கடல்ல பெட்டி கிடைச்சிருக்கடா. டேய், புதையல் கிடைச்சிருச்சுடா. பெட்டி கிடைச்சிருச்சுடா. பாத்ரா, இழு இழு, அப்படிதான். என்னடா இது, இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த பக்கம் அப்படிதான் வரவே மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் விடு விடு விடு. இப்ப சொல்ற என்னடா, ஐ லவ் யூ சொல்லு. போடாங்க, உங்களுக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு சொல்ற. டேய், பணம் கிடைச்ச உடனே உன் வேலையை கட்டுறீல. டேய், நீங்க மாறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சாவணும் உங்களுக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு, அதை சொல்லு. டேய், ஃபார் எக்ஸாம்பிள், இதுல 10 வைடூரியம் இருக்குன்னு வச்சுக்கோ. 3 வைடூரியம் உனக்கு, 3 வைடூரியம் இவனுக்கு, 3 வைடூரியம் எனக்கு. அப்ப ஒண்ணு மிச்சம் இருக்கும்ல, அதை எப்படி பிரிக்கிறது? அது சரி, இது நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இது எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. டேய், கொஞ்சமாவது மனசாட்சி வேணும்டா. உங்க ரெண்டு பேருக்கு தெரியும்ல, உசுர பணைய வச்சு உள்ள போனது நான் தான்டா. அப்ப இதுக்குள்ள இருக்கிற பொருளுக்கான ஓனர் யாரா? யாரா? ஹலோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கிணத்துக்குள்ள ஒரு சுரங்க பாதை இருக்கு. சொல்லவே இல்ல. நான் வேணா இந்த பொட்டியை எடுக்காம அந்த சுரங்க பாதை வழியா, அது வந்து நான் இந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு நேரா சுரங்க பாதை வழியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேரம் போயிருப்பேன். ஆசைப்படியே இதுக்குள்ள வைரமோ இல்ல தங்கமோ இல்ல வேற ஏதாவது இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? தங்கம், ரத்னம், வைரம், வைடூரியம் எப்படி இருக்கும்? இத வித்த காசை வச்சு நாம என்ன பண்ணலாம்? என்ன பண்ண? ஒரு பெரிய பங்களா கட்டலாம். அதுல நாம மூணு பேரும் ராஜா மாதிரி வாழலாம். டேய், நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். சேனலா? எதுக்கு இந்த சேனல்? சேனல் ஆரம்பிச்சு என்னடா பண்ண போற? இவ்வளவு நாளா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாமளும் எதுவும் சம்பாதிக்கல. நம்ம தலைமுறைக்காவது ஏதாவது பண்ணணும்ல ஹரி. அதுக்காக நான் ஒரு ஐடியா சொல்றேன். விலை மதிப்பு இல்லாத இந்த பொட்டிய நாம மண்ணுக்குள்ள புதைச்சிடலாம்டா. எதுக்குடா புதைச்சிக்கிட்டு? நாம எடுத்த கிணத்துக்குள்ளே போட்டுடலாம்ல. அதான். டேய், இன்னும் தனமா பேசாதடா, வாய மூடிட்டு இரு போதும். டேய், அதை ஓபன் பண்ணி பாருடா. ஆ, தொடங்குறேன். என்னது? நாமளும் ராஜாதி ராஜாவும் எவ்வளவு கனவு கண்ணடா. வைடூரியம், வைரம், தங்கம், பங்களாவில் ராஜா. இந்தடா, இத நல்லா தின்னுங்க. பணத்து மேல இவ்வளவு பேராசை இருக்க கூடாது, தெரியுமா? ஏன்டா, நான் எங்கடா பார்த்தேன் பொட்டியில தங்கமும் வைடூரியமும் இருக்கும்னு? இப்ப நீங்க என்னடா, என்ன கத்துறீங்க? பொட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்னு கனவு கண்டீங்க? பிரமாதம். சேனலோட எம்டி மிஸ்டர் ஹரி. ஓஹோ, பங்களாவோட ராஜா மிஸ்டர் சுசீலன்.
டேய் சுசிலே, இதுக்குள்ள ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு. ஆமா, இன்னைக்கு நியூஸ் என்னனு போட்டுருக்கோம், படி. டேய், இன்னைக்கு பேப்பர்லாம் இல்ல. டேய் ஹரி, இங்க பாருடா, இந்த பேப்பரை பாருடா. எங்க காமி? டேய், இது சாவி. என்ன, இது ஒரு சாவிடா? டேய், முட்டாளதனமா பேசாதடா, இதுதான் சாவியா? டேய், இத வச்சு நீ எந்த பெட்டியடா திறக்க போற? டேய், இது புதையலுக்கு உண்டான சாவிடா. புதையலுக்கான சாவியா? டேய், மாப்பு, மாப்புடா, மாப்பு. நாம இங்க வர்றதுக்கு பதிலா அந்த மாப்பு எடுத்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிருக்கலாம். இப்பவாவது உனக்கு மூளை வந்துச்ச? இருடா, இது புதையல் எங்க இருக்குன்றதுக்கான வழி மாப்புடா, புதையலுக்கான மாப்புடா. நாம இங்க இருந்து போகும்போது புதையலோட போனோம். ஆமா, இந்த வழிய நமக்கு கடவுள் தாண்டா காட்டியிருக்காரு. என்னைக்கு? போன வெள்ளிக்கிழமை. வாய மூடிட்டு ரா கமனாட்டி. இது என்னடா, ஒண்ணுமே புரிய முடியாது. ஏன்னா இது பழைய தமிழ், நம்மளால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும்டா. டேய், அந்த மொபைல்ல டார்ச் ஆன் பண்ணு. ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் தெரியலடா. டேய், டார்ச்ச கீழ அடிடா, அப்ப ஏதாவது தெரியுதான்னு பாக்கலாம். கீழ அடி. இருக்கு தனமான விஷயம் எல்லாம் உன்னாலதான்டா கண்டுபிடிக்க முடியும். ஏதா தெரியுதா? ஆமா, எந்த எங்க சைடுல இருக்கும் பாரு. இறா, நான் எடுக்கிறேன் பாரு. இப்ப பாருடா, பளிச்சுன்னு வெளிச்சம் வரும். வருதா? என்னடா முழுசா நனைஞ்சாச்சு முக்காட. அண்ணா, இந்த பாத்திரத்தை கொண்டு வந்துடுறே. தென்னை மரத்துல ஏறி விழுந்த பொண்ணு ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கா. மின்னலால தாக்கப்பட்ட ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா. ஏதோ தீவிரவாதிங்க அரண்மனையே கொளுத்தி இருக்காங்க. ஐயோ, கதிர்வேலன் அரண்மனை எரிஞ்சு போச்சா? 5 வண்டி ஃபயர் ஃபோர்ஸ் தண்ணிய பீச்சுதான் அந்த தீயவே அணைச்சிருக்காங்களாம். ஒருவேளை காட்டு தீயா இருக்கும். ஏ, போடா லூசு. ஏ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்பதானே ஒவ்வொருத்தர வந்திருக்கானுங்க தீவிரவாதிங்க, அப்படி இப்படின்னு. அவனுங்களதான் சொல்றேன். மாவோயிஸ்ட் அப்புறம் லேண்ட் மாஃபியா மேலயும் சந்தேகம் இருக்கு. பெரிய விஷயம்தான். இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? அரண்மனைய பத்தி சொன்ன அந்த கிழவனையும் காணுமே. போன்ல லைட் ஆன் பண்றானா, லைட்டரை வச்சு எரிய வச்சிட்டான் பொண்ணோட. ஏண்டா, உனக்கு மூளையே இல்லையாடா? தீய அணைக்கிறத விட்டுட்டு யாராவது எண்ணெய் ஊத்துவாங்களா? டேய், எனக்கு தெரியுமாடா, அந்த பாத்திரத்துல ஓய்ட்ற நம்ம ஊத்துவானே. ஆ, அது இன்னொரு பிரச்சனை. இவனுங்களுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? பரவாயில்ல, விடு. அட விடுறா, அழாதடா. அதுக்கு இல்லடா, இவன் ஊத்தும் போது வாயை திறந்து இருந்தா அந்த சரக்கு வாயிலையாவது போயிருக்கும். ஒரு மாசமா சரக்கு அடிக்காம காஞ்சி போயிருந்தா. கொஞ்சம் சரக்கு போயிருச்சுங்கிறதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாருங்களா அவங்க? சுட்டானுங்க பாத்தியா? பாக்கெட்ல இருந்து பணம் போனாலும் விட்டுருவாங்க, காதலிச்ச பொண்ணு போனாலும் விட்டுருவாங்க. ஆனா கண்ணுக்கு எதிர்க்க சரக்கு இருந்தா அதை அடிக்க முடியாம போச்சுன்னா தாங்க முடியாதுரா. அவங்க சுட மட்டும் தானே செஞ்சாங்க. பாம் போடலையேன்னு சந்தோஷப்படு. யாரா இது? ஒருவேளை அவனுங்களா இருப்பானுங்களோ. தாப்பால் போடல, உள்ள வாங்கய்யா. ஆ, ஆ, ஆ.
சார் இங்க வீடு எல்லாம் காலி இல்ல சார். சார் உங்களதான். என் பேரு மோகன் ஜதாரோ. போலீஸ் ஃபைல்ல என் பட்ட பேரு மாஃபியாவுக்கு ராஜா. போஸ். எஸ். ஆமா சாரி பாஸ். கவனிக்கல சார். ஃபூல். சுசீலன், சத்யபாலன், ஹரிச்சந்திரன் இல்ல ஒரே நிமிஷத்துல உங்க கதை முடிஞ்சிடும். சாரி சார், இனிமே அப்படி பண்ண மாட்டோம். வாய மூடுறான். என்னடா இனிமே பண்றதுக்கு? இதுன்னா டான்ஸ் கூத்தல் அடிக்கிற டிராமா நினைச்சா? 3 கோடி ரூபாய், 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள் தான் நீங்க எல்லாம் எரிச்சது, தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார். இப்ப தெரிஞ்சிருக்குமே. தெரியுமா உங்களுக்கு? மூணுக்கு அப்புறம் எதுக்காக நீங்க அடிக்கடி 3 கோடி 3 கோடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இவ்வளவு காஸ்ட்லியான சரக்கு அந்த மாதிரி பாத்திரத்துல வைப்பீங்கன்னு எங்களுக்கு என்னங்க தெரியும்? நீங்களாவது அது மேல எழுதி வச்சிருக்கணும், இது 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள், தொடாதீங்கன்னு. போனது என்னுடைய பணம், உங்களுக்கு எல்லாம் தமாஷா இருக்குல்ல? மூணு பேருடைய சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்குங்க சார். சார் இவனுங்க பேர்ல ஒரு சதுரடி கூட கிடையாது சார். பேங்க் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட விட டீ அக்கவுண்ட் தான் சார் ஜாஸ்தியா வச்சிருக்கானுங்க. அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. பொண்ணு, அப்பா, அம்மா, மகள், யாரா இருந்தாலும். யாரும் இல்ல சார். என்னடா வளர்ற சார், ஒரு ஐடியா. இவனோட ஆப்புக்களை, என்னது சாரி, இவனுங்களோட உறுப்புக்களை, சாரி சார் பத்தாது இல்ல. ஒரு நயா பைசா இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, சொந்த மந்தம் சொல்லிக்கிறதுக்கும் யாரும் இல்ல, ஒண்ணுமே இல்லாத வெத்துங்கடா நீங்க. ஆனா என்னுடைய பணம் எனக்கு வந்தே ஆகணும். உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கா? எனக்கு இருக்கு, இவங்களுக்கு இல்ல. உடனே எடுத்துடலாம். உங்க மூணு பேரையும் என் கம்பெனில நான் வேலைக்கு சேர்க்கிறேன். யூ ஆர் அப்பாயிண்டட். இவ்வளவு நாள் வேலையில வேலைன்னு கத்திட்டு இருந்தீங்க, இப்பதான் வேலை கிடைச்சிருச்சுல்ல? இன்டர்நேஷனல் கம்பெனி நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஐபி ரோல், இன்டர்போல், நம்ம எல்லாம் ஃபேமஸ் ஆக போறோம்ல. வீட்ல இருந்து கால் பண்றாங்க நினைக்கிறேன். மட்டும் ஏன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செஞ்சாங்க? இவன் எப்பவும் சொல்லுவான், பிறந்தா உட்காந்து சாப்பிடுற குடும்பத்துல பிறக்கணும்னு. இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா இவன் அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு தோணுது. அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா? டேய் இருக்கு பயல, சுமார்றா. என்னடா வேலை கிடைக்கிறது அவ்வளவு கெட்ட விஷயமா என்ன? டேய் வாய மூடுறா. இவ்வளவு நாளா நம்ம இங்க இருந்து எவ்வளவு இடங்கள்ல பார்த்தோம், சென்னை, திருச்சி, காஞ்சிபுரம், மதுரை, சேலம். இப்ப பாத்தீங்களா, ஒரு பாட்டில் உடைச்சதுக்கு சிங்கப்பூர், மலேசியாவில வேலை. நான் இன்னொரு பாட்டில் உடைச்சிருந்தா அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, கனடா, இத்தாலில எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஆமாமா, இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு, அடிச்சு சாவடிச்சிரலாம்டா. டேய் பைத்தியக்காரா, அவன் நம்மள அடிமையாக்க போறான், புரியுதா? அடிமையா? அவனுங்க நம்மள கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்த வைக்க போறானுங்க. அவனுங்க மேல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டி வைக்க போறானுங்கடா. அவனுங்களையும் அவங்க மாஃபியாவையும் கடத்தணும்டா. மொகாஞ்சிதாரோ தூ. டேய் அடிக்க மாட்டான், ஆனா அடிமையாக்கிடுவான். இப்ப உன் வாயில பேப்பர் மட்டும் தானே வச்சான், கண்ணுல முளக வச்சு தேப்பான், காதுல ஆப்பு வைப்பான்,
மூக்குல மெழுக ஊத்துவான். கடைசியில உன்ன கக்கூசுல முக்கிடுவான். அவன் திரும்பி வரட்டும், ஆப்பு வைக்கிறது எப்படின்னு அவனுக்கு நான் காட்டுறேன்டா. அவன் மட்டும் மறுபடியும் இங்க வந்தான்னா அவனை வெட்டி கண்ட துண்டமா ஆக்குறேன்டா. நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? யாரா இவன்? அதுக்கப்புறம் நம்ம மூணு பேரும் ஜெயில தான் இருக்கணும். கோடி கணக்குல பிசினஸ் பண்றவனுக்கு போலீஸும் பட்டாளமும் ஒண்ணும் இல்ல. அரண்மனையை நாம தான் எரிச்சோன்னு கேஸ போட்டு நம்மள ஜெயில தள்ளிடுவானுங்க. கடவுளே, கொலகாரன் எங்க வேணா போவான், என்ன வேணாலும் பண்ணுவான். ஏன் அவன் மந்திரியா கூட ஆகலாம். அப்படின்னா நம்மள யாரும் பிடிக்க மாட்டாங்கல்ல? அது அந்த கடவுளுக்கு தாண்டா தெரியும். We are trapped. இல்ல, பர்மனண்டா ட்ராப்டு. இதுல இருந்து நம்ம எப்பறா தப்பிக்கிறது? அவன் நம்மள சிங்கப்பூருக்கு அனுப்புறேன்னு தானே சொன்னான். எங்க போனா என்ன? நான் வீட்டுல என்ன சொல்றது? ஆமா, தினமும் இவர் வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. டேய், ஒரு காரியம் பண்ணலாம்டா. சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறமா அங்க இருந்து நாம தப்பிச்சு வந்துடலாம். எப்படி ஐடியா? அதெல்லாம் முடியாது. டேய், என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் மிமிக்ரி பண்றேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து ஜாலியா இருந்திருக்கானு தெரியுமா? டேய், பிரச்சனை ஆகுமாடா. எந்த பிரச்சனையும் ஆகாது. நாம இந்த ஊர்லயே இருக்க வேணாம்டா. நாம நேரா சிங்கப்பூர் போய் அங்க இருக்கிற பணக்கார பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவோம். ஏன்னா இங்க இருக்கிற பொண்ணுங்களா ரொம்ப பந்தா பண்ணுதுங்கடா. இந்தாங்க உங்களோட புது பாஸ்போர்ட். அது எல்லாத்துலேயும் ஃப்ளைட் டிக்கெட்டும் ரிட்டர்ன் டிக்கெட்டும் சேர்த்துருக்கேன். நீங்களாம் சிங்கப்பூருக்கு போகிறீங்க. மூணு பேரும் தனித்தனியாக விமானத்தில் ஏறணும். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இறங்கணும். அங்கே என் ஆளுங்க உங்களை பார்ப்பாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம், சுகமாக திரும்பி வரலாம். உங்களுடைய கடன்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். சிங்கப்பூரில் இருக்கிற நல்ல நல்ல இடங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஏர்போர்ட்டுக்கு வெளியே நீ போகக்கூடாது. அங்க இறங்கனதும் அடுத்த ஃப்ளைட்ல திரும்பி வரணும். அத மட்டும் தான். அங்க பீச் பார்க் எல்லாம் இருக்கல, அதெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு நாங்க திரும்பி வந்துடுறோம். உங்களுக்கு எந்த நஷ்டமா இருக்காது. உங்க 3 கோடி ரூபாயில ஒரு 100 200 நாங்க சொன்னது மட்டும் சைடா வெண்ண. மறுபடி மெழுகுதில உட்கார வச்சு போறோம். இது என்ன நியாயம் சார்? வேடனா நாங்க திரும்பவும் ட்ரெயின்ல வந்துக்குறோம் சார். நியாயம் சொல்றா? உன் நாக்கல கம்பியை சூடு பண்ணி வைப்பேன். போடா. நாங்க என்ன பண்ணணும் சார்? ஒரு சின்ன விஷயத்தை அங்க ஏத்தணும், அவ்வளவுதான். ஸ்மக்லிங்? யூ மீன் ஸ்மக்லிங்? வாய மூடுற, பின்ன இவர் மீன் வியாபாரம் பண்ண போறாரு. அதை இங்க எடுத்துட்டு வா. இதுதான் ஐட்டம், புரிஞ்சுதா? ஹலோ, எஸ்கியூஸ் மீ சார், ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் தருவீங்களா? எனக்கு தர மாட்டீங்களா? நான் முழுங்க மாட்டேனா சார்? உனக்கு தேவையானது இதுல இருக்கு. ஜல்தி. ஆஹா, லெந்தா பேசுறதுனால லெந்தா வச்சிருக்கானுங்க. ஆஹா, அப்ப எல்லாம் புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ராத்திரி ஃபிளைட், மூணு பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சு ஏர்போர்ட்டுக்கு போகணும். அப்புறம் இதை எடுத்துக்கிட்டு ஓடிடலாம் நினைக்காதீங்க, கடன் ஜாஸ்தி ஆகும். மோகன் ஜ
Mohenjadaro, Deko Mohenjadaro, Mohenjadaro, Deko Mohenjadaro, Mohenjadaro, Deko Mohenjadaro, Mohenjadaro, Deko Mohenjadaro, Yaro Yaro Yaro, Deko Deko Deko, Mohenjadaro, Deko Mohenjadaro, Yaro Yaro Yaro, Deko Deko Deko, Mohenjadaro, Deko Mohenjadaro. தாண்டி சிறகை விரித்து பறக்கும் இவன் அழிவில்லாத பக்ஷி, இவன் முடிவில்லாத பக்ஷி. ஏழாம் கடலையும் தாண்டி சிறகை விரித்து பறக்கும் இவன் அழிவில்லாத பக்ஷி, இவன் முடிவில்லாத பக்ஷி. மோகன்ஜதாரோ தேகு மோகன்ஜதாரோ, மோகன்ஜதாரோ தேகு மோகன்ஜதாரோ, மோகன்ஜதாரோ தேகு மோகன்ஜதாரோ, மோகன்ஜதாரோ தேகு மோகன்ஜதாரோ. He's so weak now, he's so soul now, he's so play now, he's gonna let the show. He's so weak now, he's so soul now, he's so play now, he's gonna let the show. நாடும் நகரமும் தாண்டி இலக்கை அடைவான் தேடி, ஆயிரத்தில் ஒருவன் நல்லவர்க்கு நல்லவன். நாடும் நகரமும் தாண்டி இலக்கை அடைவான் தேடி, ஆயிரத்தில் ஒருவன் நல்லவர்க்கு நல்லவன். மோகன்ஜதாரோ தேகு மோகன்ஜதாரோ, மோகன்ஜதாரோ தேகு மோகன்ஜதாரோ, மோகன்ஜதாரோ தேகு மோகன்ஜதாரோ, மோகன்ஜதாரோ தேகு மோகன்ஜதாரோ. He's gonna shoot around, he's gonna run around, he's gonna make the soul, he's gonna break the rules. He's gonna shoot around, he's gonna run around, he's gonna make the soul, he's gonna break the rules. Mohenjadaro dekho Mohenjadaro, Mohenjadaro dekho Mohenjadaro, Mohenjadaro dekho Mohenjadaro, Mohenjadaro dekho Mohenjadaro. Arappa 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 arappa. சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், கொரியா, சைனா, நேபாள், பூட்டான், பர்மா, எல்லாம் கண்டு எல்லாம் கண்டு ஊரு சுற்றி உலகம் சுற்றி கையில் ஒன்றும் கிடைக்கவில்லை. தேடல் இன்னும் முடியவில்லை. நான் மறக்க காரியமில்லை, கண் விழிக்க நேரம் இல்லை. இங்கும் இல்லை அங்கும் இல்லை, தேடலுக்கு முடிவும் இல்லை. இலக்கின் தொலைவு முடிவில்லை, மாற்றி செல்ல வழியில்லை. எங்கும் இல்லை எதிலும் இல்லை, துன்பம் இல்லை துயரம் இல்லை. நீ ஏன் சிங்கப்பூரம் சிங்கப்பூர ஃபுல்லா பார்த்தாச்சு இல்ல? இந்த உலகத்தையே பார்த்த மாதிரிதான். அந்த மொகஞ்சி தாரோவ என்ன இருந்தாலும் கடன் கொஞ்சம் குறைஞ்சிச்சு இல்ல, அது வரைக்கும் நல்லது. டேய் பண்ணி தலையா, வேணாடா எல்லாமே. நல்ல வேலை, 2 கோடி ரூபாய் கடன் அடைஞ்சிருச்சு. இன்னும் 1 கோடி தானே பாக்கி இருக்கு. டேய் கடன்ல இருந்து நாம தப்பிச்சிட்டோம், இப்போ இன்னொரு விளையாட்டு விளையாடலாமா? அது என்ன? இன்னொரு தடவை போனோம்னா கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிடலாம். என்னடா பேசுற, இவ்வளவு அனுபவிச்சது போதாதா? எப்படியாவது அவங்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு இருக்கேன். இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் சொல்ல வேணாம்டா. உங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, என் மேலதான் காண்டா இருக்கா. என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டா. உனக்கு தெரியுமாடா,
புகைய கக்கிற எரிமலை மாதிரி உக்காந்துட்டு இருக்கடா. கொஞ்சமா குடிடா, குடுறா குடுறா. சூப்பர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சொன்ன வேலைய கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டீங்க. உங்களுடைய கடனும் குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒண்ணுதான் சார், உங்களுக்கு நாங்க இன்னும் 1 கோடி ரூபாய் மட்டும் தானே கொடுக்கணும். அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா அதுவும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்றேன். அது முடிஞ்சதுன்னா தான் கடனே முடிஞ்சது சார். அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு சார் விட்டு கொடுக்கணும்? என்னடா அப்படி விட்டு கொடுக்கறதுனா இப்பவே விட்டு கொடுங்க சார். என்னாச்சு அந்த மாதிரிலாம் ஈஸியாக நினைச்சிடாதீங்க. என்னை ஏமாத்திட்டு யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. மோகன் ஜதாரு எஸ்கேப் ஆக விட மாட்டான். வட்டியும் இருக்கா? என்னடா சொல்றாரு சார்? உங்க கூட யாருமே வரலையா சார்? இன்னைக்கு எல்லாருக்கும் ஆஃப் கொடுத்துட்டேன். மறுபடியும் எப்போ சார் ஆன் பண்ணுவீங்க? அப்பப்போது லீவ் வேணும்ல. அடுத்தது எப்போ சார்? சீக்கிரமா முடிஞ்சதுன்னா உங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். சீக்கிரமா முடிக்கணுமா என்ன? நீங்களாம் இப்போ என்னுடைய பெட்டு இல்ல. பெத்த அம்மா கூட இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சார் எங்களை இப்ப பெத்தவங்க. உங்களுடைய அடுத்த வேலை வெளிநாட்டுல இல்ல, இதே நாட்டுல. டிரான்ஸ்போர்டேஷன்ல ப்ரமோஷன் கோட்டேஷன். ஒரு ஆளை தூக்கணும் சார். அது முடியாது, நீங்க ஏமாத்துறீங்க. வாய மூடுங்கடா, என்கிட்ட வாதம் பண்றீங்க. அது என்னோட ஆர்டர். ஆர்டர் போட நீங்க என்ன வக்கீல? டேய் எதுக்குடா இன்னொருத்தர கொல்லணும்? கொல்டனா இவரையே கொண்டுட்டா பிரச்சனை முடிஞ்சிருது இல்ல? அப்படியே ஒண்ணு கழுத்தாமல போட்டேன். டேய் மச்சான், டேய் மச்சான், டேய் எந்திரா. என்னடா டேய் எந்திரான்னு சொன்னா? அம்மா டேய் இது உன் வீடு இல்லடா. நான் என் வீட்டுக்கு போகலையா? எழுந்ததும் தெரியலடா. நீ ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? எல்லாமே நாசமா போச்சுடா. என்னாச்சு? எல்லாம் போச்சு. என்னடா என்னடா விஷயம் என்ன சொல்லு. நேத்து நைட்டோட எல்லாம் முடிஞ்சது. நாம நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. மாட்டிக்கிட்டோம்னு சொல்ற விஷயம் என்னன்னு சொல்றா? நேத்து நைட் நடந்த விஷயம் ஏதாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? நாம அடிச்ச தண்ணியில சம போதையா இருந்தோம். அது சாதாரண சரக்கு இல்லடா. போதை பொருள் எதையோ அதுல போட்டு எடுத்துட்டு வந்திருந்தான்னு நினைக்கிறேன். அந்த ஆளு முகஞ்சதாரம் எப்படி போனா? அவன் போலடா. போறதுக்கு தான் அவன் எங்க விட்டான். யாரு? இதோ படுத்துட்டு இருக்கான இந்த பன்னிதான். இதனடா பார்த்தா தெரியல, ரத்தம்டா. இங்க மட்டும் இல்ல, வீடு பூரா ரத்தமா தாண்டா இருக்கு. அப்ப முகஞ்சதாரம் கொன்னுட்டான். என்னது கொன்னுட்டானா? இதோ இவதான். யாரு? நீ தாண்டா. நானா? வெட்டி வெட்டி கொன்னியடா. முகஞ்சதாரா செத்துட்டானா? நீ தானடா எப்பவும் சொல்லுவ வெட்டி வெட்டி கொன்னுவனு. வெட்டிட்ட கொன்னுட்டல்ல. நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்னடா சொல்ற? என்ன பார்த்தா கொலகார மாதிரி தெரியுதா? அட கடவுளே, என்னடா அது? பாடிடா.
அவனோட பாடி தான் அதுல இருக்கு. ஏண்டா எவ்வளவு தொடச்சாலும் போக மாட்டேங்குதுரா. டேய் பேசாம தொடரா. யாரா இருக்கும்? ஐயோ கடவுளே, யாருன்னு தெரியலையே. படுத்துக்கடா. நமஸ்காரம் சார். என்னப்பா கீழப்படுத்துருக்க? வயிறு வலி சார். நீங்க நாளைக்கு எங்க ஊர் வரைக்கும் போறோம். இங்கதான் பொழச்சுக்கிட்ட. ஓ சரி, போங்க சார். முக்கியமான விஷயமா போறோம். நாங்களும் வரட்டுமா சார்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்ககிட்ட பேக் ஏதாவது இருக்கா? இல்லப்பா, இந்த பொட்டி சார், அந்த பெட்டி வேணாம் சார். அந்த பெட்டி புழுக்க அழுக்கு துணி தான் சார் இருக்கு. இதை நீங்க திறந்துக்கினா மயக்கப்பட்டு விடுத்துருவீங்க சார். அது திறக்காம இருக்கிறது தான் நல்லது சார். இப்போதைக்கு நீங்க அப்படியே கிளம்புறீங்களா? சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி சமயத்துல இப்படி எல்லாம் போட்டோ பாப்ப? இனிமே பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியலடா. அதான் பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் நம்ம மூணு பேரும் மாட்டிக்கிட்டோம். இப்ப நம்ம பிளான் பண்ணியே ஆகணும். பிளான் பண்ணலாம். டே, இங்க இருந்து பிளான் பண்ணா இவனும் செட் ஆகாது. எதுவா இருந்தாலும் நம்ம கக்கூசில இருந்து பிளான் பண்ணலாம். நீ வாடா. அங்க என்ன பிளான் பண்ண போறான்? ரொம்ப யோசிக்காம வாடா. புத்திசாலிங்கன்னா இப்படிதான் இருப்பாங்களோ. அப்ப 12 மணிக்கு மேல பெட்டி எடுத்துட்டு போலாம். அது போதும். கண்டிப்பா அதான நல்லது. இல்லனா யாராவது பாத்துருவாங்க. ஆமா ஆமா. ஐயோ, பொட்டி யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கடா. ஹலோ, கொஞ்சம் நில்லு. இந்த பெட்டி எதுக்கு எடுத்த? நான் துணி துவைக்கிற ஆளுங்க. நீங்க தானங்க என்ன கூப்பிட்டீங்க? யார் நானா? ஆமா. எப்பயும் சாபு தானே இதெல்லாம் பண்ணுவான். சாபுவா இருந்தானே பாபுவா இருந்தானே, துணி துவைச்சா போதாதா? பெட்டியை கொடுத்துட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பேசு. சொல்றது கேளுங்க சார். அப்படி சார் சொல்றது கேளுங்க சார். அட என்ன சார் நீங்க துணி துவைச்சு தரேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த பெட்டியை உன்ன யார் எடுத்துட்டு போக சொன்னா? எங்களை கேட்காம போ போ சார். பாருங்க, அறிவில் இருக்கேன்.
என்னடா மேல ஊத்திக்கிற ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நீங்க போங்க பாத்து குட்டு பாத்து பாத்து போதும் சார் பாத்து பா பாத்து பா போதும் சார் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல உங்களுக்குலாம் நீ கொஞ்சம் அப்படியே உட்காரு ச்சே ஏ பெல்ட் அறுந்துச்சுடா டேய் ஹரி ஏ பெல்ட் டைட்டா போடுடா சரி நாம போலாம் வா ஓகே டேய் பாத்துடா பாத்து டேய் என்னடா பண்ற போடி இருக்கறத பார்க்க மாட்டே அப்பதான் பெல்ட் கட்டுவாங்க என்னடா இது நீ எங்கடா போற உன்னோட பிளான் தான் என்னடா இன்னைக்கு எந்த நியூஸும் சரியா இல்ல இவனுங்க இப்ப பொட்டியை கொண்டு போறாங்க இவனுங்க எங்க போறாங்க ஏதோ புது பிளான் ரோட்ல போன மஞ்ச ஸ்கூட்டர் ஒரு அப்பாவி இல்லைங்கன்னா கீழே தள்ளிவிட்டு போயிருச்சு அதுக்குள்ள பேப்பர்லயே வந்துருச்சா நல்ல வேலை செத்தவங்க லிஸ்ட்ல நான் இல்லப்பா இருந்தாலும் அவனுங்க எங்க போயிருப்பாருங்க ஏ நாயே போப்போ டேய் இது எங்கடா போடுறது எங்க போன என்ன நீ வா நீ வாடா ஏதாவது சொல்றா ஆறுதலா டேய் அவ இருக்கா பாறா பெட்டி ஓ ம் டேய் எங்க போய் தொலைச்ச நம்ம பசங்க மாதிரி இருக்கானுங்களே ஓடிவா ஓடிவா ஐயோ பாத்தியா என்னையா இதெல்லாம்
என்னடா குப்ப மழையா போயுது, அடங்கொய்யால மழை மட்டும் பெய்ய மாட்டேங்குதே. ராஸ்கல்ஸ். தெரியலையே. டேய் நம்ம பெட்டி ஆமாடா, நம்ம பெட்டி தாடா. டேய் போடா போடா போடா, டேய் அப்படி தூக்குடா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஒவ்வொரு பிரச்சனையும் தீக்க முடியும். சைக்கிள்ல போகும்போது யாராவது ஹெல்மெட் போட்டு போகலாம். இது என்ன புது சட்டமா? புது சட்டம் இது. டூ வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டும் போது பெல்ட் போடணும், தண்ணி அடிச்சிட்டா வண்டியை ஓட்டவே கூடாது. என்ன எத்தனை தடவை போலீஸ் பிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னொன்னு தெரியுமா, நான் கனவு கண்டா கூட இப்பெல்லாம் அதுல ஹெல்மெட் போட்டுட்டு தான் இருக்கேன். அண்ணா ஏதாவது புதுசா சட்டம் போட்டா சொல்றேன், நீங்களே ஹெல்மெட் போட்டு தேஞ்ச மாதிரி தான் இருக்கு உங்க தலை, போங்க. மச்சி சொல்லு, பெட்டி எங்க வச்சீங்க? மோகன்ஜி தாரோ அந்த பெட்டி வர வழியில. எதுவா பேசுறா? யாராவது கேட்க போறாங்க. எங்கயோ ஒளிஞ்சு வச்சிருக்க சொல்றா. அந்த பொட்டி என்னதான் பண்ணீங்க? டேய் அந்த பொட்டி ஒரு பத்திரமான இடத்துல வச்சு. அந்த மோகன்ஜி தாரோ தான் செத்துட்டான்ல. டேய் அமைதியா பேசாதன்னு சொன்னேன், ரோட்ல யாராவது பாக்க போறாங்கடா. டேய் நீ சொல்லு, பொட்டி எங்கடா வச்சீங்க? பெட்டியை நாங்க ஒரு இடத்துல பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கோம். மேல ஏதோ வந்துகிட்டு இருக்கே. டேய் என்ன பொட்டி எங்க வச்சீங்கன்னு சொல்லுங்கடா. அந்த மொகஞ்சிதாராதான் இருக்கும். டேய் கிறுக்கு பையல, வாய மூடுறியா? டேய் டேய் இவனோ வரான்டா. அண்ணா அண்ணா நேரம் என்னாச்சுண்ணா? உனக்கு இன்னும் நேரம் வரல, வரோம் கிளம்பு. அண்ணா உன் வாட்ச்ல டைம் என்னண்ணா? ஏன் வாட்ச் தொலைஞ்சிருச்சு அண்ணா? டேய் வாட்ச்ல தயவு செஞ்சு போறியா? இவனுங்களுக்கெல்லாம் நேரம் நல்லா இல்ல போல இருக்கு. டேய் உன்னதான்டா. டேய் சத்தியம் கொஞ்சம் அமைதியா இருக்கு. என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? பைத்தியம் இல்லடா. இங்க யாரும் இல்ல. இப்ப சொல்லு, பொட்டியை எங்க வச்ச? டேய் நம்மள போலீஸ் புடிப்பாங்களாடா சொல்றா. டேய் கிறுக்கு பையல, ஒழுங்கா சொல்றா இல்ல மண்ணுத்து வாயில போட்டுருவ. அப்புறம் வாயை மூடுறா, மூடுறா வாயை. சரி நீ சொல்லு, பொட்டியை எங்க வச்சிருக்க? டேய் சுசிலன், நாங்க பெட்டிய தினமும் வர நியூஸ் தான், பூகம்பம், விலைவாசி, கிரிக்கெட்ல தோக்குறது, அவ்வளவுதான். அதுல வேற ஏதாவது இருக்கான்னு பாரு. பாக்குறேன். உள்ள இருக்கிற பேஜ்ல கடத்திட்டு போறது, ஆள் மாறாட்டம், ரேப் கேஸ். ஐயோ நான் அதை கேட்கல. ஓஹோ அப்படியா, நான் வேற ஏதோ இருக்கும்ல யோசிச்சேன்.
உனக்கெல்லாம் பிடிச்ச ஒரு புக் இருக்கே, அதை வாங்கி கொடு. எம்எல்ஏவை தடுப்போம்னு ஜனநாயக சங்கம் சொல்லுது, மார்க்கெட்ல பாம்பு போட்டிருக்காங்க. என்னது, கோயில்ல இருக்கிற உண்டியலை தொடச்சி எடுத்துட்டானுங்களா? ஐயோ, அழகி போட்டி நடத்திருக்காங்க. வாவ், யாராவது செத்துட்டாங்களான்னு பாருங்களேன். யாரையாவது கொலை பண்ணிருக்காங்களா? யூனிவர்சிட்டியோடைய ஆன்சர் பேப்பரை திருடி இருக்கானுங்க. ஐயோ, எக்ஸாம் எழுதின ஒரு பையனுக்கு சந்தேகம் வந்திருக்கான், போட்டோவோட போட்டிருக்காங்க. எங்க காட்டு பாப்போம். இந்த பாருங்க, பாத்தீங்களா? யாரோட போட்டோ? உங்க தாத்தாவுடைய போட்டோ. அட, கடத்திட்டு போனவங்க போட்டோங்க. போட்டோவா? போட்டோவை எப்படி எடுத்தாங்க? ஜேசிபி வச்சு தோண்டி எடுத்தாங்க. அப்படி கொஞ்சம் உட்காருறீங்களா? இந்த போட்டோல இருக்கிற ஆளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது, ஆனா எங்கேயோ பார்த்திருக்கேன் இவனை. நானா இருக்குமோ? அப்போ இந்த இடத்துல தான் புதைச்சிங்களாட? ஆமாடா, பொட்டி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். மோகஞ்சதாரோட பெட்டி தான் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நாம அதை தேடலாம்டா, இது இங்கே இருக்கட்டும். லூசு, நியூஸ் பேப்பர் இருக்கிற இடத்துல இருக்கட்டும், இல்லாட்டி அதை தேட ஆரம்பிப்பாங்க. அங்கே போய் பாரு. அங்கே பாருறா, எங்கடா புதைச்சிங்க? எப்படியாவது அதை கண்டுபிடிச்சாகணும்டா. பார்த்து வா. என்னடா இப்படி பண்ணுறீங்க? நீங்க ரெண்டு பேரும் அந்த பொட்டியை தொலைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன்டா. என்ன இடத்தடா தேர்ந்தெடுத்திருக்கீங்க? பொட்டி மட்டும் கிடைக்கலன்னு வையு, நம்ம கதை அதோகதி தான். அவன் இந்த பக்கமா தான்டா போனா. டே, அவன் இந்த வழி தான்டா போனான்டா, எனக்கு தெரியும்டா. கிறுக்கு பயில, கிறுக்கு பயில. டே, அங்க போய் பாக்கலாம்டா. எனக்கு தெரியும்டா, இந்த வழி தான்டா. புரியணும்ல? என்னமோ பண்ணுங்க, அங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தேடலாம், வாங்கடா. சரி, வா போய் பார்க்கலாம். அங்கேயே ஏண்டா நின்ட்ட? வாடா. டேய், என்னைய கூட்டி போங்கடா. டேய், பேசாம அமைதியா வாடா. இங்க தானடா நம்ம புதைச்சோம். டேய், இங்க தான் நினைக்கிறேன்டா. இங்க ஒரே சமாதியா இருக்கடா. என்னடா சொல்றான் இவன்? டேய், இங்க தான்டா நாங்க புதைச்சோம். ஆமாடா, உண்மையிலேயே இங்க தான்டா. என்னடா அதுக்குள்ள இந்த இடத்துல போன வந்துருச்சு? இங்க தான் புதைச்சேன். ஆனா டேய், இங்க இல்லடா. டேய், அங்க இல்லடா, இங்க. டேய், நான் தானடா அங்க புதைச்சேன். கொஞ்சம் அமைதியா இருடா, எல்லா இடத்துலயும் தோண்டாதடா. மண்டையில மூளையே இல்லடா உனக்கு. டேய், கிடைச்சிருச்சுடா, கிடைச்சிருச்சு. சீக்கிரம் வாங்க. இவனை என்ன பண்றது? அப்படியே தூக்கிட்டு வாடா அவன. டேய், நில்ரா கொஞ்சம், இவன் மயங்கினதும் போனகணம் கணக்குறான்டா. உண்மையிலேயே போனா? யாராவது உன் மாமா கூட்டிட்டு போட. சுசிலா, எதுக்காக நாம இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகணும்? டேய், நீங்க அந்த பொட்டியை எங்க வச்சேன்னு சொல்லுங்க. அந்த பெட்டியை ஒரு கார்பெட் பெட்டியில நான் வச்சேன். இனிமே பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. பொட்டி எங்க இருக்குன்னு தேடினா போதும். டேய், நீங்க அந்த பொட்டியை வச்சிருந்தது எல்லாரும் பாத்துட்டாங்கடா. என்னடா? டேய், நாங்க அதை மறைச்சு தான் வச்சோம், அது ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்காது. நாங்க ஒரு வேஸ்ட் பாக்ஸ்ல இத வச்சோம், அது இங்க எங்கயாவது தான் இருக்கும். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் ஜெயில தான் இருப்போம். மரியாதையா சொல்றோம், எங்கடா அந்த பொட்டி? நாம போய் பார்க்கலாம், வா. ஏய், அது நம்ம பெட்டி, நம்ம பெட்டியே தான்டா. Hey!
எல்லா ஆதாரத்தையும் அழிச்சாச்சு, இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லல்ல. ஆமாண்டா, எல்லாமே முடிஞ்சது. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இல்லடா, இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னடா பிரச்சனை? மொஹஞ்சதாரோ வந்த காரு, அதையும் புதைக்கணுமா? டேய், அங்க இருக்கடா, அங்க போ போ போ. எங்கடா? டேய் டேய், அங்க பாருங்கடா. எனக்கு ஒத்துக்குடா. அதான்டா வண்டி. டேய், அங்க நிக்கிறது அவன் வண்டி தான்டா. டேய், கீழே வண்டி பர ஸ்டார்ட் பண்ற. டேய், நீ இங்கிலீஷ் படம் பார்த்தது இல்ல? வயரை எடுத்தது இப்படி இப்படி பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆயிட போகுது, அவ்வளவுதான். ஓகே ஓகே, ஏறு ஏறா. நீ வரலையா? அவன் வயிறை நான் எதுக்குடா பாக்கணும்? டேய் லூஸ், மேல ஏறா. ரொம்ப பயங்கரமா வெடிக்கக்கூடிய பாம் வச்சிருக்கிற கார் இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளதான் இருக்குன்னு தெரியுது. பாம் வச்ச தீவிரவாதிகளை காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த பாம்பை டிஃபியூஸ் பண்ண முடியல. அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள பாம் வெடிக்கும்னு மக்கள் பயங்கர பயத்தோட இருக்காங்க. சார், இது வெடிச்சா பெரிய ஆபத்து ஏற்படும் இல்லையா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? இதுக்கு அடியில தானே தண்ணீர் பைப் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. 11 KV லைன், ஸ்கூல் கட்டிடங்கள், ரோடு, ரெசிடென்சியல் ஏரியா, இது ரொம்ப பெரிய ரிஸ்க் இல்லையா சார்? எங்களால முடிஞ்ச அளவு எல்லாம் செஞ்சிட்டோம். முடிஞ்ச அளவு இங்க இருக்கிறவங்களால அப்புறப்படுத்திட்டோம். அப்புறம் பாம் ஆக்டிவா இருக்கிறது எங்களோட தப்பு இல்லல்ல. இருந்தாலும் இத நகரத்துக்கு வெளியே கொண்டு போயிருக்கலாமே சார், இந்த சின்ன கிரவுண்ட்ல. யோ, தைரியம் இருந்தா நீங்க உள்ள போய். ஐயோ, என்ன விடுங்க. எல்லாருக்கும் உயிர் மேல ஆசை இருக்கு. எங்க தைரியம் இருந்தா யாராவது ஒருத்தர் உள்ள போங்களா சார். எல்லாம் நியூஸுக்காக தான். அதோ அங்க பாருங்க, ரிஸ்க ரஸ்காக்கி மூணு இளைஞர்கள் அதை செய்ய போறாங்க. அவங்களுடைய உயிரை பணைய வச்சு நாட்டுக்காக சேவை செய்ய போறாங்க. அங்க பாருங்க, பாத்தீங்களா சார்? எங்க போறனாவது சொல்றா. டேய், அவங்க கார்ல போறானுடா, ஸ்கார்பியோ காரு. வண்டி எடு, வண்டி எடு, சீக்கிரம். அவனுங்க எங்க போறானுங்க கண்டுபிடிச்சாகணும். போ, பேப்பர் மறைக்கடா. போற, சீக்கிரம் போ. ஏன் பேப்பர் இன்னும் படிக்கலடா. டேய், இங்க பாரு, வண்டில பெட்ரோல் கம்மியா இருக்கு, பெட்ரோல் அடிச்சு விடு. டேய், போலீஸ் இருக்காங்க. டேய், போலீஸ் இருக்காங்கடா. ஹெல்மெட் மாட்டி விடு. போட்டு விடுறேன். ஐயோ, டேய் மாட்டி விடு. சரி சரி, மாட்டாதடா. ஐயோ, ஒரே போலீஸ் செக்கிங்கா இருக்கு. போலீஸ பார்த்து பயந்துட்டியா? ஹெல்மெட் யாராவது இப்படி மாட்டுவாங்களாடா? போலீஸ் செக்கிங் முடிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம் விடு. ஒரு பேப்பர் கிடைச்சா படிக்கலாம். மோகனுக்கு யாருன்னு சொன்ன? மோகன் யாரோ இல்ல, மோகன் ஜதாரோ. மிஸ்டர் மோகன் ஜதாரோ, நீ எங்கிட்ட இருந்து வாங்குன அந்த 3 கோடி எங்க? டீல் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் நடந்தது. சோ, பணம் என்னோடது. அப்படின்னா நீ சாகிறதுக்கு தயாராரு. டோன்ட் ஷூட் மீ. உங்களுக்கு பணம் தானே தேவை? டோன்ட் ஷூட் மீ.
அது என் கார்ல இருக்கு, எடுத்துக்கோங்க. இன்ஃபர்மேஷனுக்கு நன்றி மிஸ்டர் மோகன் ஜதாரோ. யூ ஆர் கோயிங் டு பி டெத். நோ நோ நோ, டோன்ட் கில் மீ ப்ளீஸ். ஐயோ கொண்டாதீங்க, என்ன கொல்லாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், நோ கொல்லாதீங்க. அது ஒரு போம். என்னடாச்சு? என்ன இடம் இது? சொர்க்கமா நரகமா? ஐயோ போலீஸ் ரா. உங்கள யாரா லீடர்? அவ மட்டும் என் முன்னாடி வந்து நில்லு. ஆஹா, நீங்க தான் லீடர். இல்ல சார். அப்புறம் எதுக்குடா நீ மட்டும் முன்னாடி வந்த? இல்ல சார், சாரி சார், இந்த மாதிரி நேரத்துல என்ன அறியாமலே நான் முன்னால வந்துருவேன் சார். சரி வாங்க, கை குடுறா, கைய நீட்டுறா. Congratulations. Congrats. ரொம்ப வீரமான செயல் செஞ்சிருக்கீங்க. Well done, my boy. Thank you, sir. உயிரை பணைய வச்சு பாம கொண்டு வந்ததுக்கு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு நன்றிய சொல்லுது. இதுக்கான சரியான பரிசு கவர்மெண்ட்ல இருந்து நான் வாங்கி தரேன். சரியா? வாங்க போலாம். Thank you, sir. இதை எதிர்பார்க்கவே இல்லை மச்சான். சார், யார் யாது? ஆனா வண்டியில உட்கார வை. உனங்கெல்லாம் இதுக்குள்ளதான் இருந்தானுங்களா? அட நீ அடா, அவனையும் உள்ள ஏத்து. உள்ள போட. அட அனு, நீ அடா, வட 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 வட, ஏத்து ஏத்து ஏத்து. வரவன் எல்லாரையும் உள்ள ஏத்து. டே ராஜா, நீ உள்ள இருந்தியா? ஓடியா 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 ஓடியா. வண்டியில இடம் பத்தாத, இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க வாங்க, வந்து வண்டியில இருங்க. தெரிஞ்சிருந்தா லாரி எடுத்து வந்திருக்கலாம். யாரா? சந்தீப், கிங்கேரி சந்தீப். என்னைய சேர்த்து அரசையுங்க, என்ன அரஸ்ட் பண்ணுங்க. என்னது கிங்கேரி சந்தீப்பா?
ஏண்டா உனக்கெல்லாம் யாரா இப்படி ஒரு பேர் வச்சாங்க? மாதிரி வச்சாங்க சார். உங்களுக்கு பிடிக்கலையா? நல்ல பேர் தான்டா. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஏய் போட சார், என்ன ஜெயில போடுங்க சார் ப்ளீஸ். அந்த பக்கம் இல்லடா. சார் ப்ளீஸ் சார், ஜெயில போடுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார் 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 இந்த உங்களுடைய ஜெயில போடுங்க சார். மோகன் ஜதாரோவா? டேய் அவட புடிங்கடா. எஸ் சார். புடிங்கடானா? உடுங்கவா உடுங்கவா உடுங்கவா. நிறுத்த 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 நிறுத்த. மோகன் ஜதாரோ எப்படிப்பா? வாடா கண்ணா, வாடா வாடா. இந்த மோகன் ஜதாரோ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது சார். இன்டர்போல் இவன் தலைக்கு 3 கோடி ரூபா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவனை பிடிக்கிறவனுக்கு 3 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. பாம்ப டிஃப்யூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் ரிவார்டு வாங்கி தருவேன். தேங்க்யூ சார். ஆனா மோகன் ஜதாரோ பிடிச்ச விஷயம் பேசக்கூடாது. அந்த பணம் எனக்கு தான். இதுக்கு நீங்க எதிர்ப்பு ஏதாவது சொன்னீங்கன்னா 3 பேருக்கும் ஜாமீன் கிடைக்காத அளவுக்கு ஒரு கேஸ போட்டுருவேன். உள்ள தள்ளி பின்னிடுவேன். ஓகே சார், ஓகே சார். இவனை நாங்க வேற ஒரு நாள் சேஸ் பண்ணி பிடிப்போம். ஒரு போலீஸ் தெரியல. அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார், இருக்கு சார். ஓகே பாய் சார். ஒரு சந்தேகம், ஏதாவது கொஞ்சமாவது தருவீங்களா சார்? இந்த சாந்தனும் சாந்தமா இருந்ததா நீங்க பாத்திருக்கீங்க? கோபம், வெறித்தனம், பஞ்சகம், நரித்தனம், சிங்கம் மாதிரி பாயறது, இதெல்லாம் நீங்க பார்த்தது இல்ல? பாக்கணுமா? அதனால என்னதான் நடந்துச்சு? மோகன் ஜித்தாரா, சிங்கப்பூர், பாம்பு, இதெல்லாம் தாண்டி உண்மையான சந்தோஷம் என்னன்னு இப்பதான் எங்களுக்கு தெரியுது. இந்த உலகத்துல மண்ணு, பொண்ணு, மது, சூது, இதையெல்லாம் தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்கு. அது எதுலனா உண்மையான நட்புல. டேய் அங்க பாருடா, முகன் ஜித்தாரோட ஆளுங்க பழையபடி வந்துட்டாங்க. முகன் ஜித்தாரோட ஆளுங்க ஓட 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 ஓட. இந்த மோகன் ஜதாரோவை பிடிக்கணுங்கிறது நடக்காத காரியம். பிடிக்கலான்னு நினைக்கிறது தற்கொலைக்கு சமம். நான் எவ்வளோ ஈஸியாக தப்பிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் தலைக்கு விலை 3 கோடி. நான் போலீஸ்காரனுக்கு 5 கோடி கொடுத்தேன், அவன் கண்ணை முடிக்கிட்டான். உங்களால் எனக்கு எவ்வளோ நஷ்டம்னு தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே கொடுக்க வேண்டியது 1 கோடி, இப்போ நான் கொடுத்த 5 கோடி எப்படி தீக்கிறது? நீங்க பாம் வச்சு தகர்த்த என் கார்ல இருந்த 3 கோடி, அன்னைக்கு அரண்மனையில் டீல் முடிச்சப்போ அந்த டீல் இருந்து கிடைச்ச 3 கோடி, மொத்தம் 9 கோடியா? கணக்கு சரி, 9 கோடி. அப்ப கடன் அதிகமாயிருச்சா? ஆனா பயப்படாதீங்க, உங்களால எனக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்கு. எதிரிங்க என்னை துரத்தின ஒரு ராத்திரியில் தான் நான் உங்களை எல்லாரையும் சந்திச்சேன். நீங்கெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நான் ரூம் விட்டு வெளியே போனப்போ என்னுடைய எதிரிங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்க என்னை கொல்ல பார்த்தாங்க.
அந்த சமயத்துல தான் நீங்க காரை எடுத்துக்கிட்டு வந்து அவங்கள இடிச்சு என்ன காப்பாத்தினீங்க. ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா கூட என்ன அவங்க சாவடிச்சிட்டு இருப்பாங்க. பணத்தை விட உயிர் தான் முக்கியம்னு எனக்கு நீங்க கத்து கொடுத்தீங்க. அதுக்கு ஏத்த ஒரு பிரதிபலனை நான் உங்களுக்கு கொடுக்கணும்ல. உங்களுக்கு நான் கொடுக்க போற பரிசு இதுதான். உங்களுடைய எல்லா கடனையும் நான் எழுதி கொடுத்துறேன். என்ன சந்தோஷம் தானே? போய் ஜாலி பண்ணுங்க, என்ஜாய் தி டே. சந்தோஷப்படணுமா? எப்படி சந்தோஷப்படுறது? மகஞ்சி தாரோ அவன் தாடியில தீய வைக்க, தூங்குறவன சாப்பாடு எழுப்பி விட்டு இப்ப சாப்பாடு இல்ல, தூக்கமா இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம்டா, மோகன்ஜதாரோ செத்துட்டான், அப்ப நம்ம புதைச்ச பெட்டில யாரு இருந்திருப்பா? அது முக்கியமா? இப்போ வா போலாம். டேய், அடிச்சவன் மறந்துடுவான், பார்த்தவனும் மறந்துடுவான், ஆனா அடி வாங்கினவன் என்னைக்கு மறக்க மாட்டான். குப்பை போடுறனோட கஷ்டம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்டா. உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பண்ணி மாதிரியே தூங்குறானுங்க. நீ ஒருத்தன் தான்டா இது எல்லாத்துக்குமே காரணம். எல்லாத்தையும் பண்ணிட்டு உன்னெல்லாம் நான் சும்மா எந்திரா, ஏன்டா படுத்துக்கிட்டு இருக்க? டேய் டேய் டேய், ஓவர் ஆக்டிங் பண்ணாதடா, எந்திரா. டேய் சத்யா, அவ எந்திரிக்க மாட்டேன்றா. டேய் எந்திரா, எந்திரான்ற வாடா அபி வா. இது என்னடா மறுபடியும் பேகா? என்ன இருக்குதுல? தொடடா தொடடா, திறந்து பாரு சீக்கிரம். என்ன இருக்குதுல? தெய்வமே, பணம், இந்த பணம் மோகன் சித்தார போதையில இங்க கொண்டு வந்து வச்ச கார் பணம் தானே? ஆமா. அப்படின்னா இந்த பணம், இந்த பணம், இந்த பணம், இந்த பணம், இந்த பணம், இந்த பணம் நமக்கு. எஸ் ஆமாடா மச்சான். அது இருக்கட்டும், உண்மையிலேயே இந்த மோகன் ஜிதாரோ யாரா? யாருப்பா அவன்? யாரா இருந்தா என்ன? அவன் நமக்கு கிடைச்ச பொதியன்றா. மகிழ்ச்சி.